Hello friends, welcome to another episode of Kombai Stars, Neriyan and Kurumbi and Arutra. இன்னைக்கு வந்து ரொம்ப நாளாக எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்க அந்த அக்ரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். குறிப்பாக அனிமல் அக்ரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். நான் வந்து ஹியூமன் அக்ரேஷன் வீடியோஸ் அவ்வளோவா போடலை, ஏன்னா ஹியூமன் அக்ரேஷன் வந்து நான் ரொம்ப என்கரேஜ் பண்ண மாட்டேன். வெறும் இந்த என்ன சொல்கிறது, கார்டிங்காக காட்டுற அக்ரேஷன் மட்டும்தான் என்கரேஜ் பண்ணுவேன். ஸோ அதனால் அது ரொம்ப நேரம் நடக்க விட மாட்டேன். அனிமல் அக்ரேஷன் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கும்போது தான் ரொம்ப, வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அப்புறம் வாக்கிங் பண்ணும்போது மிச்ச டாக்ஸ் வந்து தொந்தரவு பண்ணும்போது மட்டும்தான் நான் அனிமல் அக்ரேஷன் அலோவ் பண்ணுறேன். ஸோ முதல்ல இந்த அக்ரேஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கண்ட்ரோல்டு அண்ட் அன்கண்ட்ரோல்டு அக்ரேஷனுங்கிற விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து கண்ட்ரோல்டு அக்ரேஷன் அப்படின்னா வந்து அந்த நாய் வந்து அக்ரெசிவாக இருக்குது, பட் அந்த அக்ரேஷனோட உச்சத்துக்கு போய் தன்னை மறந்து செயல்படுறது இல்லை. அப்போவும் நம்ம சொல்கிறத கொஞ்சம் கேட்குறது தான் வந்து கண்ட்ரோல்டு அக்ரெஷன். அன்கண்ட்ரோல்டு அக்ரெஷனுங்கிறது வந்து அந்த மூடில் இருக்கும்போது என்ன நடந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் அந்த அக்ரெஷன் மூட்லேயே இருந்து அது என்ன நினைக்குதோ அதை செய்ய நினைக்கிறது அன்கண்ட்ரோல்டு அக்ரெஷன். இதில் வந்து நமக்கு அன்கண்ட்ரோல்டு அக்ரெஷனுங்கிறது நம்ம வீட்டு நாய்களுக்கு இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த நாயை வந்து நீங்கள் நம்பி அது கூட விளையாட முடியாது, வீட்டில் அதை ஓப்பனாக விட்டு நீங்கள் நடக்க முடியாது, குழந்தைங்களை வீட்டில் அப்படி ஃப்ரீயாக விட முடியாது. ஏன்னா எப்போ நாய் கடிக்கும் அப்படிங்கிறது தெரியாதுங்கிற மாதிரியான ஒரு பயத்தில் இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நமக்கு இங்கே தேவை வந்து கண்ட்ரோல்டு அக்ரேஷன் தான். ஸோ கண்ட்ரோல்டு அக்ரேஷன் அன்கண்ட்ரோல்டு அக்ரேஷன் பேசிக்காக என்னங்கிறத சொல்லிட்டேன். இதில் கண்ட்ரோல்டு அக்ரேஷனுங்கிறது வந்து டெவலப் பண்ணணுன்னா அதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட் உங்கள் நாய் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் உங்கள் கிட்ட ரொம்ப பாண்டிங்காகவும் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம், ரொம்ப பாண்டடாக இருக்கணும். அது இது ரெண்டுமே வந்து நீங்கள் உங்கள் நாய் வந்து அதிகமாக கட்டி போடாமல் நிறையா ஃப்ரீயாக ரோம் பண்ண விட்டுட்டு நீங்கள் அவங்க கூட அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ணிங்கனாலே நடக்கும். ஸோ அதுதான் இதுக்கு வழி. முதல்ல வந்து உங்கள் டாகோட கான்ஃபிடென்ஸ் நல்லா வர்றதுக்கு, அதுவும் மல்டிபிள் டாக்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக கான்ஃபிடென்ஸ் லெவல்லாம் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் டாக்ஸுக்கு. அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் டாக்ஸ் வந்து நல்லா கான்ஃபிடென்ஸ் லெவலும் கண்ட்ரோல்டாகவும் இருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த இது வந்து நிறைய டாக்ஸ் இருந்தாலும் நல்லது தான். ஏன்னா வந்து அவங்களுக்கு எப்போவுமே விளையாடுறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கனால ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது, ஃபுல்லாக அவங்க எனர்ஜி ஃபுல்லாக ஸ்பெண்ட் ஆகிடும். ஸோ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும்போது அவங்க அன்கண்ட்ரோல்டு அக்ரெசிவ் மோடுக்கு போக வேண்டிய அவசியங்கள் கம்மியாக தான் நிகழும். ஸோ மெயினானது இது தான். நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அனிமல் அக்ரெஷன் வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்க போகிறோம். மல்டிப்புள் இன்ஸ்டன்சஸில் அனிமல் அக்ரெஷன் நெறியன் குறும்பி காட்டியிருக்காங்க. இந்த அனிமல் அக்ரெஷன் இவங்க காட்டினதை வந்து நான் பேசிக்காக ரெண்டு வகையாக பிரிக்கிறேன். ஒன்று வந்து கார்டிங்காக வர்ற அக்ரெஷன், இன்னொன்று வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு போகும்போது ஒரு ப்ரொடெக்டிவ் மோடில் இருக்கும்போது வர்ற அக்ரெஷன். இது ரெண்டு தான் மெயின் கிளாசிஃபிகேஷன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த கார்டிங்காக வர அக்ரெஷன் பாருங்கள். அதில் வந்து அவங்க பண்ணுறத வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் என்ன நடந்துச்சுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே கேஸ், அந்த வீடியோவை பாருங்கள் நீங்கள். தேங்க்யூ. அனிமல் அக்ரெஷன் எரியன் குறிஞ்சி வெளியே வந்து ஒரு டாக் வாக்கிங் போது அதுக்கு அனிமல் அக்ரெஷன் காட்டுறாங்க. ஏய் வாங்க ரெண்டு பேரும் வா. அனிமல் அக்ரெஷன் அப்போ யூஸ்வலாக கொஞ்சம் நம்ம சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க. சரி, இங்கே அந்த நாய் கொஞ்சம் வீடு முக்கு தாண்டற வரைக்கும் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தாண்டவனாங்க. இப்போ அவ்வளோதான். இப்போ குறும்பி ஏன் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா, அருத்ரா வந்து குறும்பி நெறியன் வாக்கிங் போயிட்டு வந்துட்டாங்க, அருத்ரா மட்டும் கூட்டிகிட்டு போயிருக்கிறதுனால அருத்ரா வேற எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டாங்களோ அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. என்ன குறும்பி, குறும்பிம்மா இறங்குங்க.
குரும்பி இறங்கடி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, ரெண்டு வீடியோ அட்டாச் பண்ணியிருந்தேன். ரெண்டுமே வந்து ஒரு பர்டிகுலர் டாகு எங்கள் ஸ்ட்ரீட்ல இன்னொருத்தங்க வீட்டில் வளர்த்துறாங்க, ஒரு லேபரடார் பக்கு மிக்ஸு. அந்த டாக் வாக்கிங் கூட்டிகிட்டு போகும்போது வீட்டுக்கு பக்கமாக வரும்போது இவங்க காமிக்கிற அக்ரேஷன் அதில் இருக்கும். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா டாக் டு டாக் வந்து கொஞ்சம் இவங்க அக்ரேஷன் அதிகமாகவே காட்டுறாங்க. அதே மாதிரி டிஸ்டன்ஸ் வீட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்து இவங்களோட அக்ரேஷன் லெவல் அதிகமாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம், அனிமல் அக்ரேஷன் அப்போ இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம்னு. அதில் ஒரு சின்ன திருத்தம், அந்த இன்னொரு அனிமல் வந்து இவங்க டெரிட்டரிக்கு ரொம்ப க்ளோஸாக வரும்போது இவங்களோட அக்ரெஷன் வந்து கொஞ்சம் அன்கன்ட்ரோலபிள் ஸ்டேஜுக்கு பக்கத்தில் தான் போகும். அது அன்கன்ட்ரோல்டு அக்ரெஷன்னு ஃபுல்லாக சொல்ல முடியாது, ஏன்னா அந்த நாய் சிச்சுவேஷன் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. கொஞ்சம் அது நகர்ந்து போச்சுன்னா கூட நம்ம சொல்கிறத இவங்க கேட்பாங்க, அங்கே அதுதான் விஷயம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குறும்பி வர என்ன விளாட கூப்பிட்றாங்க. இந்த அனிமல் அக்ரெஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நெரியன் தான் வந்து முன்னாடி ஆரம்பிப்பார். அது காரணம் வந்து பேக் லீடர் அவர் தான். பொதுவாகவே இந்த பேக்கு லீடராக இருக்கிற டாக்ஸ் வந்து அவங்க தான் ஃபஸ்ட்டு கார்டிங்கில் வந்து டாப்பாக இருப்பாங்க, அவங்க தான் ஃபஸ்ட்டு குலைப்பாங்க. அது இன்னொரு ஆள் குலைச்சா கூட அது அவங்க வந்து இவங்களை பார்த்து நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி குலைச்சி திட்டுறது கூட நடக்கும். அந்த மாதிரி ஒரு வீடியோ நான் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன், அது ப்ராபப்ளி அடுத்த பாட்டில் வரும். பட் இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பேக் லீடராக இருக்கிறனால நெரியன் என்ன பண்ணுவார், அந்த ஃபுல் டெரிட்டரிக்குள்ளேயும் வரக்கூடாதுன்னு நினப்பார் அந்த அனிமல். அதனால் அவர் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டில் இருந்து அடுத்த கேட்டு அந்த எண்டு வீடு எண்டு வரைக்கும் வந்து ஓடிட்டு ஓடிட்டு வருவார். ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸு, வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்துட்டாங்க, அதனால் நான் வீடியோ பாஸ் பண்ண வேண்டியதாக போச்சு. அந்த பாயிண்ட் எதில் நான் விட்டேன்னா, அனிமல் அக்ரேஷனில் வந்து பேக் லீடர் நெரியன் வந்து இந்த எண்டு டு அந்த எண்டு வரைக்கும் ஃபுல்லாக ஓடுவார். அவர் டெரிட்டரியோட எஜ்ஜு எது வல்னரபுளாக இருக்கும், அந்த இன்னொரு அனிமல் என்டர் ஆகிற சைடு எதுவோ அதை ஃபுல்லாக ஓடி ஓடி கவர் பண்ணுவார். குரும்பி வந்து செகண்டில் இருக்கனால அவங்க வந்து மெதுவாக பின்னாடி பின்னாடி லைட்டாக ஃபாலோ பண்ணி அங்கே நின்று அவங்களும் சப்போர்ட்டிவாக குழப்பாங்க. பட் ரெண்டு பேருமே வந்து ஃபுல் கான்ஃபிடன்ஸ் தெரியும் அந்த அக்ரேஷனில், இது என் டெரிட்டரி நீ வராத அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்ப்பாங்க. இதில் வந்து எப்படின்னா அவங்க அந்த பார்க் பண்ணுறது வந்து அந்த டாக் ரொம்ப க்ளோஸாக இருக்கனால இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும். இதே வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவு ரோட்டில் மாடு நடந்து போகும்போது இவங்க குலைக்கிறது இருக்கும். மாடு வந்து அது த்ரெட்டனிங்காகவே போஸ் கொடுக்காதுங்கிறனால அதுக்கிட்ட காமிக்கிற அக்ரெஷன் வந்து ஓரளவுக்கு லிமிட்டடாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து ஏன் செகண்ட் பார்ட்டுக்கு வச்சுருக்கேன்னா அதில் இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த அக்ரெஷன் வீடியோவில் வந்து அருத்ரா இன்வால்மெண்ட்டு மினிமலாக இருக்கிறதுக்கான ப்ராபபிள் ரீசன்ஸ் என்ன, பாசிபிள் ரீசன்ஸ் என்ன, இதெல்லாம் காட்டலான் தான். இங்கே பாருங்கள், அனிமே இந்த மாடு வந்தோன்னே அக்ரெஷன், குரும்பி இந்த பக்கம் நின்று நான் இந்த பக்கம் பார்த்துக்கிறேங்கிறாங்க. பட் நெரியன் இருந்தாலும் ஃபுல் டெரிட்டரி கவர் பண்ணுறாரு. ஸோ இதுதான் கவு வரும்போது அக்ரெஷன் பார்த்திங்கன்னா நெரியன் மட்டும்தான் அக்ரெஷன் காட்டுவார், குரும்பி பார்த்து தான் இருப்பாங்க. ஏன்னா கவு வந்து அவ்வளோ த்ரெட்டனிங்காக இல்லைங்கிறனால ரொம்ப மிரட்ட மாட்டாங்க, இதுதான் லெவல் பொதுவாக. பட் அந்த ஃபுல் டெரிட்டரிக்கு ஓடிட்டே இருப்பார். குரும்பியும் வந்து செக் பண்ணிப்பாங்க, இதில் அறுத்துரா வந்து அவங்க என்னென்னு பார்க்குறாங்க, எதுக்காக இவங்க ரெண்டு பேர் ஓடுறாங்கங்கிறத பார்க்குறாங்க. அவங்க விளையாடுறாங்கன்னு நினச்சிக்கிறாங்க அறுத்துரா, பட் ஆக்சுவலாக இது விளையாட்டு இல்லை, கார்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ குரும்பி வந்து நின்று பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்படி நெரியன் மட்டும் அந்த மாடுங்க போகிற வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பார். இப்போ மாடு இந்த பக்கம் இருக்கனால பார்த்தீங்கன்னா இந்த கேட்டுக்கும் இந்த செவருக்கும் ஓடிக்கிட்டே இருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா ஓடுனதில் டயர்டாகி தண்ணி குடிக்கிறாரு, மாடு போயிடுச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு. ஸோ அடுத்த வீடியோவில் இந்த கவு வச்ச சினாரியோவில் வர்ற அக்ரெஷன் பற்றி சொல்கிறேன். அந்த அக்ரெஷனுக்கும் இதுக்கும் மெயினான டிஃப்ரென்சஸ் என்ன,
அந்த அக்ரெஷன் வந்து அந்த அக்ரெஷனுக்கும் இந்த அக்ரெஷனுக்கும் இன்டென்சிட்டியை எந்த அளவுக்கு மாறுது, ஏன் மாறுது. இப்போ லைட்டாக உங்களுக்கு ஒரு அவுட்லுக் கொடுத்துருக்கேன், அதை நான் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சீ கேஸ் அந்த நெக்ஸ்ட் வீடியோ, அனிமல் அக்ரெஷன் Part 2. அண்டில் தென், பாய் ஃப்ரம் மை செல்ஃப் ராமநாதன், நெரியன், அருத்ரா வீட்டுக்குள்ளே ஓடிட்டாங்க, அண்டு குரும்பி காணோம். ஓகே கேஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், பாய்.